புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பெண்ணுக்கு நிகழ்ந்தது தற்கொலை கிடையாது, ஒரு ஆணவ படுகொலை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பினர் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு முன் ஒரு பெண் தனது பெற்றோர்கள் தன் காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டார் எனவும், அதனை பெற்றோர்கள் வெளியில் சொல்லாமல் மறைத்து எரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து விசாரணையில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டது உண்மையாகவும், பெண்ணின் உடலை உறவினர்கள் யாருக்கும் தெரியாமல் எரித்துவிட்டனர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் காதலன் விவேக் என்பவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வருகிறார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும், தற்கொலை என அறிவிக்கக்கூடாது என்றும், ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்க கோரியும் கம்யூனிஸ்ட் கட்சியினர், எஸ்எஃப்ஐ அமைப்பினர், டிஒய்எஃப்ஐ அமைப்பினர், மாதர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.